ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்பூஸ் கிச்சன். அனைவருக்கும் திருவாதிரை தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி திருவாதிரை களி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். பச்சரிசி 1 கப். எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் மற்ற பொருட்களுக்கும் அளவு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இந்த அரிசி இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கழுவி காய வச்சும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இதை கழுவி 10 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அரிசி எந்த அளவு எடுத்தனோ அதே அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 1.5 பங்காக எடுத்துக்கலாம், ஆனால் நான் ஒரே அளவாக எடுத்துருக்கிறேன். இது எனக்கு சரியாக இருந்துச்சு. ஏலக்காய் பொடி பண்ணது 1 டீஸ்பூன், முந்திரி 15 எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கலாம். துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இதில் தேங்காய் வந்து உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் நெய் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசியை வந்து நான் வந்து கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இந்த பாருங்கள், கையில் ஒட்டலாம் அந்த அளவுக்கு காஞ்சிருக்குது, ஆனால் ஃபுல்லாக காஞ்சிடல, கையில் ஒட்டாத அளவு காஞ்சிருக்குது. அதை வந்து வெறும் சட்டியில் போட்டு நான் வறுத்துக்கிறேன். அரிசி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால முதல்ல அரிசியை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் பயத்தம்பருப்பு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இந்த திருவாதிரைங்கிறது நடராஜருக்கு ரொம்ப விசேஷமானது, ஆருத்ரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கதை கூட இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கதையை வந்து நான் தம்புவுக்கு சொன்னேன், அதே கதையை உங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கும் அதை சொல்லுங்கள். நம்ம எந்த ஒரு பண்டிகை கொண்டாடுறோனாலும் அது எதுக்காக கொண்டாடுறோம், அதில் என்ன கதைங்கிறத பசங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து அதில் ஆர்வமாக கலந்துக்குவாங்க. சிதம்பரத்தில் சேந்தன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் சிவனடியார்களுக்கெல்லாம் தவறாமல் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் கையில் இருக்கிற எல்லாத்தையுமே சிவனடியார்களுக்கு உணவு வழங்குறதுக்காகவே செலவு செஞ்சாராம். ஏழ்மை நிலைமைக்கு அவர் போனப்போ கூட அதை நிறுத்தாமல் அவர் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ சிவன் வந்து அவரை சோதிச்சு பார்க்குறதுக்காக சிவனடியார் வேடத்தில் அவர் வீட்டுக்கு போனாராம். அரிசி இப்போ கொஞ்சம் வறுபட்டு போச்சு, இப்போ பயத்தம்பருப்பையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். முதல்ல ஏன் சேர்க்கலைன்னா அரிசியில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அந்த ஈரம் போன பிறகு நம்ம பருப்பை சேர்த்தோம்னா 2 1 வறுபடும். இல்லைனா பருப்பு சீக்கிரம் வறுபட்டுரும், அரிசி கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ அந்த சிவனடியாரை பார்த்தோன்னே சேந்தனுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையாம். அவர் கையில் வந்து அரிசி நொய், அதாவது அரிசி உடைச்சது நொய் இருக்கும் பாருங்கள், அந்த நொய்யும் பருப்பு கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் இவ்வளோ தான் இருந்துச்சு அவர்கிட்ட. உடனே அவர் என்ன பண்ணார், இதை வச்சு ஒரு களி கிண்டி அந்த அடியாருக்கு படைச்சார். இதை வந்து சாப்பிட்டு சிவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். மறுநாள் காலையில் கோயில்களை திறக்கிறப்ப அவரோட சிவனோட வாயில் வந்து அந்த களி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சோம். அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், எப்படி களி வந்துச்சிங்க அப்படின்னு. அப்போ அசுரீரியாக சிவன் சொன்னாராம், சேந்தன் கொடுத்த களி மிகவும் சுவையாக இருந்ததுன்னு சொன்னாராம். அதை கேட்டன எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், யார் அவர் அப்படின்னு யோசித்தாங்களாம். ஆனால் யாருக்குமே தெரியலையா அவர் யாருன்னு. இது நடந்தது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்துச்சோம். ஒரு நாள் வந்து தேரோட்டம் நடந்துச்சு. தேரோட்டத்தப்ப தேரை இழுக்கிறப்ப ஒரு இடத்துல தேர் நின்றுடுச்சான், நகரவே இல்லையா. எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்தாலும் முடியலையாம், யானையை கட்டி இழுத்தா கூட நகரலையாம். எல்லாரும் ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியலையே, கடவுளே நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டப்ப அசுரீரியை கடவுள் திரும்பவும் சொன்னாராம், சிவன் என்னை வந்து சேந்தன் வந்து தேர் பிடிச்சி இழுத்தா நான் நகருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ யார் சேந்தன் எல்லோரும் முடிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் இந்த சேந்தனும் அந்த கூட்டத்தில் இருந்தார். அவர் முன்னாடி வந்து தேரை வந்து அவர் கையால் அப்படி பிடிச்சி இழுத்தோடனேயே தேர் நகர ஆரம்பிச்சிருச்சோம். அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், ஓ இவர் தானா அவர் அப்படின்னு. அந்த தன்னுடைய பக்தனோட பக்தியை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கடவுள் வந்து அந்த மாதிரி செஞ்சாராம். சிவனுக்கு பிடிச்ச அந்த களியை வருஷம் வருஷம் நாம் மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு அதே களியை செஞ்சு நம்ம சிவனை கும்பிட்றோம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரி நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் ருசியாக்கி கடவுளுக்கு படைச்சி நம்ம அதை கும்பிட்றோம். இப்போது அரிசி வந்து நல்லா வறுபட்டுடுச்சு, கொஞ்சம் கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள், சிவந்து வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வச்சுருந்த வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். அதில் இருக்க மண் எடுக்கிறதுக்காக 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. அந்த தண்ணியை நான் இப்போயே வெல்லத்தில் ஊற்றிடுறேன். ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கிட்டோம்னா மண் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம், இல்லைனா மண் இருந்துச்சுன்னா சாப்பிடையில் நமக்கு அந்த மண் நர நரன் வாயில் படும். அதனால தான் நான் இப்போ கரைச்சிக்கிறேன். இது இப்போ நான் தூள் பண்ண வெல்லங்கிறதுனால சீக்கிரம் கரைஞ்சிருச்சு, எனக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இதை
இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் கரைஞ்சோடனே. இப்போ நான் முந்திரியை வறுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை ரெண்டாக கட் பண்ணி அதை நான் வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்படி இருந்தாலும் சரி, இல்லை பொடியாக கட் பண்ணி வேணுனாலும் நீங்கள் பொடியாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதிலே தான் கிண்ட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு இதிலேயே நெய்யை ஊற்றி நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரியை. இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ இதை பொன்னிறமாக வறுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்ட பிறகு நீங்கள் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதே பாத்திரத்தில் தான் நான் வெள்ளத்தை, கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டி எடுக்க போகிறேன். இப்போ கரைச்ச வெள்ளத்தை இதிலேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் வந்து இதில் பவுடர் பண்ண ஏலக்காயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் பண்ணலைன்னா அரிசி அரைக்கிறப்பே அதை கூட சேர்த்து நீங்கள் பொடிஞ்சிக்கலாம். இதிலேயே தேங்காயும் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து அந்த அரிசிக்கு ஆறிடுச்சு, அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரிசியை வந்து நல்லா எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ரவையை விட இன்னும் நைஸாக இருக்குது. அந்தமாரி நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை வந்து இதில் போட்டு நம்ம கிண்ட வேண்டிதான். ஃபஸ்ட்டு கிண்டுறப்போ கட்டி விழுந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம். நல்லா அழுத்தி விட்டு கிண்டுனீங்கன்னா எல்லா கட்டியும் போயிடும். ஈஸியாக தான் இருக்கும் இது. இந்த மாதிரி நீங்கள் அதை செய்ய செய்ய கட்டி எல்லாமே போயிடும். தலைப்பொங்கலுக்கு அம்மா வீட்டிலேருந்து வெங்கலப்பானை கொடுப்பாங்க பாருங்கள். அந்த வெங்கலப்பானையில் தான் இதை சாதாரணமாக கிண்டுறது. ஆனால் இது நான் இன்றைக்கி கம்மியாக செய்கிறதுனால இந்த பாத்திரத்தில் செய்கிறேன். இது அடிகளமான பாத்திரம், எனக்கு அதனால் அடி பிடிக்காமல் நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஏற்கனவே வறுத்ததுன்னு அதனால் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு இது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் நெய் வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த நெய்யை இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். சாதாரணமாக வெங்கலப்பானையில் செய்கிறப்ப சீக்கிரமும் ஆகிடும், அடி பிடிக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் வெங்கலப்பானையில் செய்கிறது. அளவு கம்மியாக இருக்குதா, அவ்வளோ பெரிய பானையில் இவ்வளோண்டு போட்டு செய்ய முடியாதுங்கிறதுனால நான் இந்த பாத்திரத்திலேயே செஞ்சுட்டேன். இது மட்டும் இல்லை, அரிசி உப்மா கூட நீங்கள் வெங்கலப்பானையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அரிசி உப்மா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். மீதி இருக்கிற நெய்யையும் நான் இப்போ ஊற்றிடுறேன். உங்களுக்கு எந்த அளவு நெய் தேவையோ அந்தளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த அளவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குறைச்சும் ஊற்றிக்கலாம். இல்லை அதிகமாக வேணும் இன்னொன்று நினச்சிங்கனாலும் ஊற்றிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டு தான் இதெல்லாம். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டுனீங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக களி ரெடி ஆயிரும். இப்போ இதில் முந்திரி வறுத்து வச்ச முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன். முந்திரி நீங்கள் இந்த மாரி ரெண்டாக வெட்டியும் போடலாம், இல்லை பொடி பொடியாக நறுக்கியும் போடலாம். இப்போ இந்த முந்திரியை நான் சேர்த்துட்டேன் இதில். இப்போ இதை நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஆறினோன்னே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இது. இல்லை இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டுனீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாரெல்லாம் களியை வெங்கலப்பானையில் பண்ணீங்க, இல்லை யாரெல்லாம் களியை வந்து குக்கரில் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் யாரெல்லாம் எதில் பண்ணியிருக்கிறோம்னு. இன்றைக்கி கடவுளுக்கு அருமையான களி கிண்டி வச்சு சிவனை கும்பிட்டு எல்லாரும் எல்லா வளங்களும் பெறணும், நலங்களும் பெறணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.